வெல்கம் டு சாத்தியம் முகேஷன் நம்ம சேனல் நிறையா ஜாலுஜன ப்ராடக்ட் இருக்கு அது ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அதில் நீங்கள் வாங்கிக்கலாம் விரைப்பு தன்மை அதிகப்படுத்துக்கு நேரம் அதிகப்படுத்துறதுக்கு உடல் எடை குறைக்க ஏற்றுறதுக்கு அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஸோ நீங்கள் வேணுன்னாக்கா அதில் கான்டெக்ட் பண்ணுங்கள் இல்லை என் நம்பர் இருக்குது என் நம்பர் கூட கூப்பிடுங்க நீங்கள் நம்ம பார்க்க போகிற விஷயம்னா உடல் உறவை ரொம்ப ஆரோக்கியமாகவும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய இல்லை பழைய லெவலையே கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய ஒரு அஞ்சு விஷயத்தை பற்றி நீங்கள் பார்ப்போம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நேரம் ஆழம் தேவையே கிடையாது சில பேர் வந்து ரொம்ப ஆழமாக வச்சு செய்யணும் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அடி வரையும் இறக்கணுன்னு சொல்லி வலிக்க வலிக்க வச்சு செஞ்சு விட்ருவாங்க அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா வெறுப்பு தான் உண்டாகும் அதேமாதிரி சில பேர் வந்து அரை மணி நேரம் செய்யணும் ஒரு மணி நேரம் செய்யணும்னு சொல்லிட்டு மாத்திரை போட்டுவிட்டு வாங்கு மாங்கு எனக்கு வச்சு குத்தி கிடப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து முட்டாள்தனத்துடைய உச்சகட்டம் உச்சம் உச்சகட்டம் உணர்ச்சி பெருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நேரத்தை பொறுத்து கிடையவே கிடையாது உங்களுடைய அன்பு பொறுத்து நீங்கள் என்ன மாதிரியான செயல்களை ஈடுபடுறீங்க அப்படின்றத பொறுத்து மட்டும்தான் ஓகேவா சுவாரஸ்யமான உடல் உறவு அப்படிங்கிறது தொடுதல் எப்படி நீங்கள் தொடுறீங்க எப்படி வருடுறீங்க அப்படின்றத பொறுத்து பேசுறது சுவாரஸ்யமான முன்விளையாட்டுகள் முன் விளையாட்டுன்னு சொல்லலை முன் விளையாட்டுன்னா நம்மளால என்ன நினச்சிப்பாங்க ரெண்டு வாட்டி தடவுது ரெண்டு பெசை பெசையுறது ரெண்டு வாட்டி முத்தம் கொடுக்குது இதான் முன் விளையாட்டு அப்படி கிடையாது சுவாரஸ்யமான முன்விளாட்டு முன்விளையாட்டிலும் சுவாரஸ் சுவாரஸ்யம் தேவைப்படுது சரிங்களா அப்புறமாட்டி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே முக்கியம் என்னெல்லாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அவசரம் என்னமோ வந்து பார்க்காத பார்த்தா மாதிரி பாஞ்சு பிடிச்சி கடிச்சு வச்சுருது என்ன அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சிரமம் சீக்கிரமாகவே விந்து வெளிப்படுறோம் ஐயோ வந்துருமே வந்துருமே நினச்சிங்கன்னா டக்குன்னு வந்துடும் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா நிதானமாக வர்றதுக்கே டைம் எடுக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமாக சில பேர் நடந்துக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு விரைப்புத்தன்மை வராது வந்த உடனே உடல் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு உடனே தூக்கிட்டு சொரு ஏறுது அங்கே அவங்க ரெடி ஆனாங்களா இல்லை அவங்களுக்கு செக்ஸு வச்சுக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அதெல்லாம் எதுவும் பார்க்குறதுல இப்போ நான் பண்ணியே ஆகணும் நீ தூக்குனுருவாங்க ஓகேவா தூக்கின கூட தூக்கி வச்சு ட்ரெஸ்ஸை கழிச்சு பண்ணுற ஆட்கள்லாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் பல பேர் நடந்துப்பாங்க உடனே நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக நடந்துக்கிறது ஸோ அந்த மாதிரியான ஆட்களும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா கேவலமான அதே பழைய மிஷினரி பொசிஷன் ஓகேவா இது வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர்த்தையுமே பொருந்தோம் அதே மிஷினரி பொசிஷன் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறது ஸோ இது என்ன பண்ணுனால் நாளோடய சளிப்பை ஏற்படுத்திடும் ஸோ என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சலிப்பை ஏற்படுத்தக்குள்ளே என்ன செய்கிறது அப்படின்னாக்கா நிறைய செக்ஸ் டாக்ஸர் வந்து இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் பேசுகிறாங்க நிறைய செக்ஸோ தெரபிஸ்ட் பேசுகிறாங்க ஸோ அவங்க அவங்களுடைய வீடியோஸ்லாம் கேளுங்கள் எப்படி எப்படி பண்ணணும் என்ன பண்ணலாம் இது வந்து தப்பே கிடையாது எல்லாத்துக்குமே கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் செக்ஸ்க்கு செக்ஸுக்கு மட்டும் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுல எஜுகேஷன் கிடையாது ஏதோ ஏதோ பண்ணோம் பிள்ளைய பெற்றோம் படிக்க வச்சோம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு காமம் அப்படின்றத அனுபவிக்காமையே பல பேர் வந்து இறந்து போயிட்றாங்க சரியா அதுக்காக அதனால் வந்து நிறைய செக்ஸ் டாக்டர் வந்து பேசுகிறாங்க அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு கொஞ்சம் நம்ம நம்மளே நம்ம நம்மளே அப்டேட் பண்ணிக்கிறது நல்லது சரி ஃபஸ்ட் விஷயம் என்னன்னா பேசணும் பேசுனால் அங்கே போய் குடும்ப பஞ்சாயத்தை பேசக்கூடாது ஏங்க பருப்பு இல்லைங்க செருப்பு இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆள் காண்டாயிரும் காண்டாயி செவலைக்காட்டு ரெண்டு வச்சுருவோம் ஸோ என்ன பண்ணுன்னா க ஆசையை தூண்டுற மாதிரி காமத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி பேசணும் சரிங்களா காமத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி பேசுறதுன்ற அப்படின்றது ஒரு ஒருத்தருக்கு புரிதலை ஏற்படுத்துறதுக்காக அதை விட்டுட்டு நீங்கள் எப்படி இப்படி தெரியும் எப்படியா இப்படி தெரியும் நீ எத்தனை பேர்கிட்ட போகணும்னு சொல்லிட்டு அங்கே போய் சண்டை போடக்கூடாது சரியா அங்கே போயிட்டு கிழகிழுப்பான வார்த்தைகளை தான் நமக்கு வந்து உணர்ச்சி வந்து அதிகமாகும் அப்படின்றது நிறைய பேத்துக்கு தெரியும் அதே மாதிரி பேசணுமே தவிர அங்கே போய் குடும்ப பஞ்சாயத்து தேவையில்லாம் வெளியில் இருக்க டென்ஷன் அதை பற்றி பேசவே கூடாது ஓகேவா அதை எப்பயுமே வந்து புரிஞ்சுக்கணும் புரிதல் ஏற்படுத்துறது தான் எந்த மாதிரியான நீ எனக்கு எங்கள் இன்னும் கொஞ்சம் நக்குங்க அப்படின்னு சொன்னாக்கா உனக்கு நக்குண மாடி அப்படின்லாம் கேட்கக்கூடாது சரியா அப்படியே அவங்களுக்கு நக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்றத புரிஞ்சிக்கணும் சரியா அந்த மாதிரி பண்ணணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா விளையாட்டு அப்படின்றது சிற்றின்பம் பெறாமல் பேர் இன்பத்தை அடைய முடியாது முன்னு விளையாட்டு வந்து சிற்றின்பம் சின்ன சின்ன இன்பங்களை பெறாமல் பெரிய இன்பத்தை அடைய முடியாது அதை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும் தொடறது தொடடுறதுனால் இப்போ நீங்கள் பஸ்ஸில் வந்து ஒரு ஆன்டினிக்குதுன்னு வச்சிங்களேன் அதுமே லைட்டாக கைப்பட்டாலே நமக்கு வாட்டி ஷாக் அடித்த மாதிரி ஆயிரும் அப்போலாம் இப்போலாம் ஒன்றும் நம்ம பெருசாக பெரு எடுத்துக்க மாட்டோம் ஸ்கூல் டைம்லாம் யாரும் யார் டச் பண்ணிட்டாலே ஒரு மாதிரி ஷாக் மாதிரி ஆகும் ஏன் அப்படின்னா அந்த ஒரு புது விதமான ஒரு அனுபவம் அதே மாதிரி ஒரு ஒரு வாட்டி புது விதமான அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் புது புது தொடுதல் புது புது இடத்துல வந்து தொடுறது அந்த மாதிரி இருக்கணும் ஒரே இடத்துல போட்டு பிசைஞ்சுக்கிட்டே அவரு கொண்டா நசுக்கிறேன் பிசைகிறேன் பிதுக்கிறேன் இப்படி கிடையாது கொஞ்சம் நிதானமாக எந்தெந்த இடத்துல தொழிலையும் அந்தந்த இடத்த பார்த்து பார்த்து தொடணும் சரியா அதே மாதிரி முத்தம் கொடுக்கறதும் சரி ஒரு ஒரு முத்தமாக ஆழமாக இருக்கணும் ஒரு முத்தம் கொடுத்தீங்கன்னா சும்மா பிச்சுக்கு பிச்சுக்கு பிச்சிக்குன்னு கொடுக்கூடாது அவர் ஒரு முத்த கொடுத்தீங்கன்னா சும்மா நச்சு நேரம் அந்த மாதிரி கொடுக்கணும் உங்களுடைய உதடு அவங்களுடைய மேனியில் பதிகிற அளவுக்கு கொடுக்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமான முத்தங்களை கொடுக்கணும் அது வந்து அடி வர வரையும் போய் அடி வைத்து கீழே இருக்கக்கூடிய மர்மஸ்தானம் எல்லாத்தையும் வந்து கலங்கடிக்கணும் அந்த மாதிரியான முத்தங்களை கொடுக்கணும் ஒரு ஒரு முத்தம் சரியா ஒரு ஒரு இடம் பார்த்து கொடுக்கணும் காதில் கழுத்தில் மூக்கில் உதட்டில் மார்பகத்தை சுற்றி மார்பக காம்பில் மார்பக ரெண்டு மார்பத்துக்கு நடுவில் தொப்பளை சுற்றி இது மாதிரியான இடங்களை கொடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா உணர்ச்சி அப்படி பெருக்கெடுத்து போவோம் அப்படி சும்மா வெள்ளம் வரா மாதிரி போவோம் ஓகேவா அந்த மாதிரி பண்ணுவோம் இதுதான் வந்து விளையாட்டு அடுத்து வந்து தடவு வருது தடவு நீங்கள் முத்தம் கொடுக்கல கையை என்ன பண்ணுது கையை வச்சு என்ன பண்ண போகிறீங்க பிடிச்சி பேசஞ்சி இருக்கதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது எடுத்த உடனே முக்கிய ஸ்தானத்தை தொடவே கூடாது ஏன்னா சும்மா முதுவை தட வருது பின்னாடி தடவுறுது இந்த மாதிரி தடவளில் உங்களுடைய நேரத்தை செலவிடணும் அடுத்த விஷயம் ஒரே மாதிரியான செக்ஸ் பொசிஷன் ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து கூடவே கூடாது சளிப்பை ஏற்படுத்திடும் சரியா ஒரே மாதிரியான பொசிஷன் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து நிறைய பேர் இந்த விஷயத்த அது வந்து சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு சரி எப்படியே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவாங்க அப்படி கிடையாது ஒரே மாதிரியான விஷயத்தை பார்க்குள்ள ஒரே பொஷனில் உங்களுக்கு திருப்பி திருப்பி பார்க்கலாம் சளிப்பேற்படுத்தும் மார்பம் ஒரு சில பேருக்கு மார்பம் தொங்கி இருக்கும் தொங்காமல் இருக்கும் சின்னதாக இருக்கும் பெருசாக இருக்கும் அதேமாரி ஆணுக்கு வந்து வயிறு பெருசாக இருக்கும் இல்லை செஸ்ட்டு வந்து ச குறுகளாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் திரும்பி திரும்பி பார்க்கல அது அடிக்க ஆரமிச்சிடும் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொஷனில் பார்க்கல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நமக்கு தெரியும் அது வந்து இன்னும் உறவை வந்து சிறந்ததாகக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் அடுத்த விஷயம் என்னென்னா வேகம் கூடவே கூடாது முள் பொதரில் போட்டு போடுறவங்க தான் அறக்க பறக்க தூக்கி போட்டு சரக்கு சரக்கு சொல்லிட்டு போவோம் பெட்ரூமில் போடுறவங்க எதுக்குடா பறக்க பண்ணுறீங்க நிதானமாக பொறுமையாக பண்ணுங்கள் உங்களுக்கு ம உங்களுடைய மைண்டு என்னென்ன இருக்கணும்னா மகிழ்ச்சி ஓகேவா ஆனந்தம் இன்பம் இதை இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு சும்மா ஓ எனக்கு வர்றதுக்குள்ளே நான் சொறியும் முடிச்சிடணும் அப்படின்ற கூடாது ஓகேவா அதே மாதிரி பண்ணிட்டு எல்லாம் போய் படு அப்படின்னு சொல்லிவிட்டோம் உதாசீனப்படுத்தக்கூடாது இது ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டு பேருடைய நோக்கமும் தன்னுடைய துணையை இன்பப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் நம்ம இன்பம் அடைய முடியாது அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒரு அருமையான காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எப்போ நம்ம துணையை இன்பப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போ நம்ம இன்பம் அடைய முடியும் அதை விட்டு விட நான் இன்பப்படணும்னு நினச்சாக்கா அங்கே ஒரு மனநடையும் நடக்காது ஓகே சம்பவமே நடக்காது வருட்டு வருட்டுன்னு மாட்டு உடைய நாக்கில் செஞ்சி நாக்கு சுரண்டுச்சுனா எப்படி நமக்கு ஏறியும் அது மாதிரி எரிச்சல்லையே நம்மளுடைய உடல் உறவு முடிஞ்சு போயிடும் அதனால் வந்து அந்த டைமில் ஆவேசமோ இல்லை வந்து ஆக்ரோஷமே ஆகவே ஆகாது வேகமாக ஆகவே ஆகாது மகிழ்ச்சியில் மட்டுமே நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்தை வந்து செலவிடணும் சரியா கணவன் மனைவி கூட இந்த விஷயத்த இப்போ வந்து அதிகமாக யோசிக்கிறது இல்லைன்றது தான் ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா இந்த விஷயத்தலாம் மாற்றிங்க நிதானமாக செய்யுங்க செக்ஸ் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணணுன்ற மாதிரி பண்ணாதீங்க என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள் ஓகே ஒரு ஒரு விஷயத்த ரசித்து ரசித்து செய்யுங்க அப்போ வந்து உங்களுக்கு காதலும் அதிகமாகவும் காமம் அதிகமாகவும் சரிங்களா நம்ம தகவல் பிரச்சனை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் யாருக்குள்ளே அது அனுப்புன்னு வச்சுக்கலாம் அனுப்பிச்சு விடுங்க நன்றி வணக்கம்